சேனல்ல நான் உங்க அருள் செல்வி இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க அந்த 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 பார்த்துட்டு பல பேர் படத்தை போய் போவாங்க படமும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் ஆனா இன்னைக்கு அந்த படத்தை பத்தி இல்லாம அந்த படத்தை ரிவ்யூ பண்ணவரை பத்தி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க ஷோக்குள்ள போலாம் ஜான் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா பிரம்மாண்டமா காஸ்ட்லியா கிறிஸ்டபர் நோலன் எடுத்த படம் தான் டெனெட் இந்த படத்துல ஜான் டேவிட் வாஷிங்டன் ராபர்ட் பேட்டிசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட தீம் என்ன டைம் டிராவல் இல்ல ஆனா டைம் இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிற அறிவியல் தீய வச்சு இந்த படம் எடுத்ததா சொல்றாங்க முதல்ல இந்த டீசர்ல என்ன சொல்லி ஜூலை பதினேழாம் தேதி உலகம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க எதிர்பாரா விதமா இந்த கொரோனா வந்ததால அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் மூணு முறை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு டேட் அறிவிச்சாங்க அப்பவும் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல கடைசில ஒரு முடிவுக்கு வந்தாங்க எங்க தியேட்டர் திறந்திருக்கோ இருக்கோ அங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நனச்சு அமெரிக்கால ரிலீஸ் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் உலக ஃபுல்லா செப்டம்பர் 3 ரிலீஸ் பண்ணலாம் அப்படினு முடிவெடுத்திருந்தாங்க ஆகஸ்ட் 26 தேதி அமெரிக்கா மட்டும் இல்லாம 70 कंट्रीஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைரசி பிரிண்ட் அப்படிங்கற இணைய இந்த படம் வெளியானது பயங்கர அதிர்ச்சி ஆயிருக்கு முக்கியமா என்டையர் அந்த フィルムல இருந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆ இருக்கு எப்படி இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் இந்தியால இன்னும் வெளியாகாத நிலையில இது வந்து வசூல்ல ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் அப்படின்னு படக்குழுவினர் நினைச்ச ரொம்ப பயத்திலேயே இருக்காங்க இந்த நேரத்துல என்ன இருக்குன்னா யூடியூப் விமர்சகரா இருக்கிற ப்ளூ சட்டை மாறன் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நான் வந்து இந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னா பைரஸ் பிரிண்ட் பார்த்து தான் ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லிருக்காரு இதை பார்த்த உடனே வார்னர் பிரதர்ஸ்க்கு இந்தியா சார்பா அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒருத்தர் டைரக்டா அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு என்னன்னா எப்படி வந்து அவர் அந்த பைரசி பிரிண்ட் பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வச்சது இல்லாம அந்த வீடியோ மீது சைபர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு வார்னர் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு நாங்க தக்கவா நடவடிக்கை எடுப்போம் போலீஸ்லயும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மெயிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணவரோட மெயிலையும் இந்த வார்னர் நிறுவனம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ரிப்ளை மெயில் ரெண்டுத்தையுமே வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க இன்னைக்கு அதுதான் பயங்கர ஃபேமஸா இருக்கு எப்பவுமே நம்ம ப்ளூ செட்டை வந்து ஒரு டீம் லைட்லயே இருப்பாரு எப்போ அவருக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது அவர் தான் எல்லாரையும் கிழிக்கின்னு கிழிப்பாரு இன்னைக்கு அவரையே ஒருத்தங்க கிழிக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் எப்படி இதை அவர் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்னு தெரில இருந்தாலும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சேனல் சார்பாக எல்லாரும் பொறுத்து இருந்து காத்திருப்போம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்க அருள் செல்வி உங்களை சந்திக்கிறேன் பை பாய்